இவ்வளவுக்கு காரணம் சம்போ செந்தில் தான். அவரு தான் மேல் லோகத்தில் இருந்துக்குன்னு கீழ் லோகத்துக்கு பணம் அனுப்புறாரு. என்ன பண்ண, நீ கையில் சுடலாம், காலில் சுடலாம், மாரில் எதுக்கு சுட்ட? அப்போ நீ சாவடிக்கணும்னு மூணு குண்டு பாஞ்சிருக்குது. ஏமா என்ன சாவ மாட்டோமா? நான் 80 வயசு வரல இருப்போம்மா. ஐயோ பாலாஜி சுட்டுட்டாங்க, அவரை ரிமாண்ட் பண்ணி தனியா அனுப்பிட்டு இவனை இட்டுன்னு வந்து நைட்டெல்லாம் நடக்குதா இந்த கதை, எப்படி ஷூட் பண்ணுறது, யார் வருவாங்கோ யார் போவாங்கோ, இதுக்கு எதிர்ப்பு யார் தெரிவிப்பாங்கோ அப்படின்னு எல்லா கதையை ராத்திரி 10 மணி வரையில் ஓட்டுறாங்களாம். தனியாக ரூமில் உட்கார வச்சு. ஹலோ சார், வணக்கம் சார், நான் வந்து பாலாஜியோட அம்மா பேசுகிறேன். என் குழந்தை வந்து எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடத்தலை, 10 வருஷம் ஆகுது திருந்தி, எந்த ஒரு கேஸும் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு இருந்தோடனே, காலாசிரி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோடனே மடிக்கு கூட்டின்னு வந்து, அங்கேருந்து கூட்டின்னு வந்து வியாசார்பாடி ஜீவா ஸ்டேஷனாண்ட ஒரு டொக்கு சந்தில் வச்சு உட்கார் நிற்க வச்ச சுட்டு இருக்கிறாங்க. சுடுறவங்க இவங்களுக்கு ஆபத்தை தேர்றவங்களுக்கு என் பிள்ளைகிட்ட கேஸ் இருந்து அவங்கள ஓட விட்டு எதனா பிரச்சனை பண்ணால் நீ கையில் சுடலாம், காலில் சுடலாம், மாரில் எதுக்கு சுட்ட? அப்போ நீ சாவடிக்கணும்னு மூணு குண்டு பாஞ்சிருக்குது, நீ சாவடிக்கணுன்ற எண்ணெய் வச்சு சுட்ட, எதுக்கு ஏன் சுட்ட? அந்த மாதிரி என்ன காரணம் சுடுறதுக்கு? காரணம் சொல்லி எங்களுக்கு எது மேலே இவ்வளோத்துக்கு காரணம் சம்போ செந்தில் தான். அவர் தான் மேல் லோகத்தில் இருந்துக்குன்னு கீழ் லோகத்துக்கு பணம் அனுப்புகிறாரு. மூட்டை மூட்டையை அந்தந்த இடத்துக்கு அனுப்பிட்டார், அது நல்லா தெரியும். ஏற்கனவே எங்கள் பையன் மேலே தேனாம்பேட்டில் சிக்னலில் குண்டு அடித்தான், அதில் என் புள்ள தப்பிச்சிட்டான். இவனை பண்ணால் இப்போ அந்த கேஸ் நிலுவில் இருக்குது இல்லை, ஆம்ஸ்காங் கேஸு, இவனை பண்ணிட்டா நம்ம மெட்ராஸில் போய் கேஸுக்கு இது போய்க்கலான்னு எல்லா இடம் கட்டிட்டான். ஸ்டேஷன்லேருந்து சட்டசபையிலேருந்து எல்லா இடமும் கட்டிட்டான். அவனுக்கு பணம் தான், இதுவரையில் எத்தனை கொலை பண்ணியிருக்கிறான்னு அது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு? ஸ்டேஷனுக்கே தெரியும் அவன் பண்ணிக்கிற கொலைலாம். அதெல்லாம் வந்து பணத்தில் மூடி வச்சுட்டாங்க. நான் அதை பற்றிலாம் கேட்டுக்கவே இல்லை. என் பிள்ளைகிட்ட வர வேண்டிய காரணம் என்ன? என் பிள்ளை மேலே கேஸ் இருந்ததா இல்லை? உங்களை ஓட விட்டானா? உங்கள்கிட்ட எதனா டிஸ்டர்ப் பண்ணானா? உங்களை என்ன மரியாதை குறைவாக பேசணும்னா? எதுவுமே இல்லையே, ஒன்றுமே இல்லாத அப்பாவியை போய் இந்த மாதிரி பண்ணி திருந்தி வாழற நேரத்துக்கு இந்த மாதிரி குண்டடிப்பட்டு காலில் சுடு. நான் 10 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும். ஏற்கனவே காலில் சுட்ட, கையில் சுட்ட, அதெல்லாம் யார் நாங்கள் செலவு பண்ணி ஆஸ்பத்திரிலேருந்து நல்லபடியாக ஆக்கிட்டுன்னு வந்தோம். என் குழந்தை வந்து பரிதாபம் அனுதாபம் நிறைய, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? எனக்கு ஒரு தீர்ப்பு தெரியணும். சம்போ செந்திலால் தான் இந்த கதை. இப்போ இவங்களுக்குள்ளே என்னன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு இவனை பண்ணிட்டா சம்போ வருவா, நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். கூட ஒருத்தர் கூட போய்க்கிறாங்க இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. மூர்த்தின்றவரும் அவரை வந்து கூட பாதுகாப்புக்கு தான் இட்டுன்னு போனோம். கேஸு கேஸ் ஒன்றும் இல்லை, நம்ம யாருக்கும் நம்ம இல்லை. அவரை துணைக்கு இட்டுன்னு போய்க்கிறான், துணைக்கு இட்டுன்னு போகிற அவரை இறக்கி அந்த பக்கம் ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டு இவனை ஒரு தனி வண்டியில் ஏற்றி வியாசார்படிக்காக கூட்டின்னு வந்துக்கிறாங்க. வியாசார்படிக்காக வந்து ஜீவா ஸ்டேஷன் தான்னா இல்லை 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 இல்லை, இப்படி அப்படி ஓட விட்டு பிடிச்சிருந்தா காலில் போட்டிருப்பியே, என் காலில் அடிக்கலை, என் கையில் அடிச்சு போயிட்டாங்க. இல்லை பொய் பொய், ஓடி தப்பிச்சு போயிட்டு இருந்தா, தப்பிச்சு போயிட்டு இருந்தா ரெண்டு பேரும் எப்படி பிடிச்சேன், அவரை எப்படி பிடிச்சேன், எதுக்கு அவரை ரிமாண்ட் பண்ணேன்? சரி, அவரை இருந்தால் இப்போ பேச வரல, என்ன நடந்த சம்பவம் தெரியலை, அவர் கூட இருந்தவர், அவரை ரிமாண்ட் பண்ணி தனியாக அனுப்பிட்டு இவனை இட்டுன்னு வந்து நைட்டெல்லாம் நடக்குதா இந்த கதை, எப்படி ஷூட் பண்ணுறது, யார் வருவாங்கோ யார் போவாங்கோ, இதுக்கு எதிர்ப்பு யார் தெரிவிப்பாங்கோ அப்படின்னு எல்லா கதையை ராத்திரி 10 மணி வரையில் ஓட்டுறாங்களாம் தனியாக ரூமில் உட்கார வச்சு. அதுவும் எங்கள் காதுக்கு வந்துடுச்சு. ஓட்டி அதுக்கப்புறம் வெடிகாலமுறை என்கவுண்டர் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். படுத்துன்னு இருக்கிறாண்டி தூங்குற மாதிரியே இருக்கிற குண்டு இங்கே இருக்குது. திட்டமிட்டு செய்தது அம்மால, எந்த கேஸும் இல்லையா? கேஸ் இருந்து
நீ ஓடினேன் ஓடி அந்த நான் பிடிச்சேன் கொண்டேன் இவன் கேஸுக்கு வரமாட்டான் டிமிட் பண்ணுறான்னு நீ சொல்லாம ஒன்றியுமே இல்லையே சொல்லு பார்க்கலாம். ஒரு நாலு நாள் முன்ன கோர்ட்டுக்கு போயிருக்கிறான் கையெழுத்து போடும். அப்போ என்3 இன்ஸ்பெக்டரு ஒரு 10 பேர் வந்து நின்னாங்களாம், என்ன சார் நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை உன்னை டிசி பார்க்க சொன்னார் அதுதான் வந்து. அப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறான் இவன் என்ன கேட்டுக்கிறான், ஏன் சார் என்ன பத்து பேர் வச்சு சுற்றுறீங்க, என்கிட்ட எந்த கேஸு கீசை இல்லை போங்க சார் நான் டிசி பார்க்கணும் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் போயிட்டுருக்கான். ரெண்டு நாள் பற்றி இந்த சம்பவம் நடக்கும். அது எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். என் பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லாத 10 வருஷம் ஆகுது என் குழந்தை திருந்தி எந்த பிரச்சனைக்கும் போகாது. கோர்ட்டு போனால் கூட எல்லாம் கேட்பாங்க இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறது தானே கல்யாணம் பண்ணுறது தானே, நான் சொன்னேன் கல்யாணம் வானான்றான்ப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்க அது வாழாத இந்தமாதிரி இருக்கிறான் வாழாத பிரச்சனை என்ன பண்ணுறது, வாழ்னா கல்யாணம் வேணா நல்லபடியாக நான் இப்படியே இருக்கிறேன்ட்டு கேஸெல்லாம் முடிஞ்சிச்சு. அது போகிற எனக்கு தலைவலி தீர்ந்தது அதுதான் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா என்ன சாக மாட்டேம்மா, நான் 80 வயசு வரல இருப்போம்மா. எனக்கு சாவு வராது 80 வயசு. என் குழந்தை யார் சொன்னாலும் அப்படின்னு தான் சொல்லுவேன். கேஸ் போடுறேன் சார், எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். என் பிள்ளை தப்பு பண்ணி நீ ஷூட்டிங் பண்ணியிருந்தீன்னா நான் ஒத்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்து ஒரு கேஸும் இல்லை, எதுவுமே இல்லாத என் பிள்ளை சத்தியத்துக்கு நம்பி போடுவேன். ஆனால் எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். எதுவாக இருந்தாலும் நான் ஒண்டி தான் சார் வருவேன். மக்கமே சொல்ல யாருமே சேர்க்க மாட்டேன், ஏன்னா எங்களுக்கு பேக்ரவுண்டு யாரும் ஆள் இல்லை. அடுத்து என்ன பண்ணுவாங்க, தகுத்து தப்பி என் பிள்ளை பண்ணுங்க, அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவன் சுட்டாலே என்னையே சுட்டுட்டேன், செத்தாலே நானே சார். என் குழந்தைங்க பேரில் யார் பேருக்கும் நான் காட்ட மாட்டேன். எங்கே நீ கூப்பிட்டாலும் நான் ஒண்டியாக வரேன் சார், நான் ஒண்டியாகவே சவால் கொடுக்குறேன். அதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டேன் சார், அதை பற்றி நான் கவலையே பண்ணல. என் பிள்ளைகிட்ட என் போலீஸ்கார் வந்து அவன் பிள்ளையே பார்க்கலாம் போல. என் காக்காத்த பிள்ளை வந்து 20 வருஷம் ஆகுது சார், எந்த குழந்தைங்களுக்கும் என் பிள்ளை யாருன்னே தெரியாது சார். போலீஸ்காரங்க வந்தால் கூட என்ட்ரியில் மாறும்போதெல்லாம் வருவாங்க, காக்காத்த பாலாஜி எங்கன்னா வீடு காட்ட தெரியுமா தெரியாது சார்னு சொல்லுவாங்க ஜனங்க. அப்படியே யாருன்னா ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தா வீட்டாண்ட வந்து தெரியாது சார் நாங்கள் பார்த்ததே இல்லை சார் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் போய் சொன்ன புள்ள. எதுவாக இருந்தாலும் என்ன கூட்டுங்க, இன்னும் இதுவரையில சைன் வாங்கல சார், முகத்தை காட்டல. இன்னும் காரணம் ஒரு பெத்தவில நீ யாருமே போத்தால ஒரு பெத்தவில இட்டுன்னு போயம்மா அவங்க பிள்ளைய பாரு அப்படின்னு சொல்ல, இட்டுன்னு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு லெட்ரு வரணும், வியாசார்பட்லேருந்து வரணும், என்டிலேருந்து வரணும், அது வந்தால் தான் நாங்கள் உங்களை பார்க்க விடணும். என்ன இது சொல்லு, பிடிச்சிங்களே இந்த இடத்துல பிடிச்ச சரி என்கவுண்டர் பண்ணிய சொன்னியா ஒரு வார்த்தை அது கூட சொல்லல சொல்லு பார்க்கலாம். நியூஸில் பார்த்து ஓடி வந்தோம் சார் நாங்கள், இந்த இதுவரையில் ஒரு மூஞ்ச காட்டில் இவ ஃபோன் பண்ணுறா எனக்கு, நான் படுத்துன்னு இருக்கிறேன் மயக்கமாகுதுடி தலைவலி படுத்துன்னுக்கிறேன், இவ ஃபோன் பண்ணி அழுகிறேன் என்னாடி நியூஸை பார்த்தியா நியூஸை பார்த்தேன் என்னாடி நியூஸ்லன்னு, ஐயோ பாலாஜியை சுட்டுட்டாங்க ஒன்று கத்துற அப்போ தான் ஏந்து ஓடியாரோ சார் ரெடி பண்ணி. எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அந்த கதைக்கு ஃபுல்லாகவே நான் ஒரே ஆள் தான் வருவேன், வேறு என் பிள்ளைங்களோ என் மருமகளோ தங்கச்சோ தங்கச்சி பசங்களோ யாரையும் அதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. நான் ஒரே ஆள், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன். என் நம்பரை வாங்கிக்கோங்க, எனக்கு ஃபோன் அடிங்க நான் வரேன் அவ்வளோதான். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து எனக்கு இருக்கிறதே ரெண்டு தான் புரியுதுங்களா, ஒன்று வந்து திறமை இல்லாது அது போகிறது தெரியாது வர்றது தெரியும். தம்பிக்காரனுக்கு ஒன்று வரக்கூடாதுன்னு அவங்ககிட்ட பேச மாட்டான், அவங்ககிட்ட பேச மாட்டான், நம்ம பேசினா நம்ம தம்பிக்கு என்ன பாதிப்பு அந்த மாதிரி சார். எதுவாக கண்மணி சார் என் பேர், எங்கள் வீட்டுக்கார் பேர் ராமலிங்கம். நீங்கள் எங்கே ஒன்றாலும் கூப்பிடுங்க நான் வரேன். எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார் சார், கேஸ் போடுங்க சார், எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். ஆனால் இதுக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் சார், என் பிள்ளை அப்பா அது.